بسم الله الرحمن الرحيم அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَن طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ மேலும் நினைவு கூறுங்கள், நாம் காபத்துலா எனும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம். மேலும் இப்ராஹிம் வணக்கத்திற்காக நின்ற இடத்தை நீங்கள் தொழும் இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் மக்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். மேலும் அவ்வீட்டை தவாஃப் எனும் வலம் வருபவர்களுக்காகவும் அதில் தனியாக அமர்ந்து இஃத்திகாஃப் எனும் தியானம் செய்பவர்களுக்காகவும் ருக்கு சுஜூது எனும் குனிந்து சிரம்பணிந்து வணங்குபவர்களுக்காகவும் எனது இவ்வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் நாம் கட்டளை பிறப்பித்தோம்.